விருதுநகர் மாவட்ட ராபி பருவ மக்காசோள விவசாயிகள் வரும் முப்பத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்குள் காப்பீடு செய்ய அறிவுறுத்தல் விருதுநகர் மாவட்டத்தில் ராவி பருவத்தில் மக்காசோள பயிர் காப்பீடு செய்ய இன்னும் பனிரண்டு நாட்களே உள்ளது விவசாயிகள் காலம் தாழ்த்தாது முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்குள் மக்காசோள பயிர் காப்பீடு செய்து பயனடைந்த வேளாண்மை இணை இயக்குநர் தகவல் விருதுநகர் மாவட்டத்தில் நடப்பு ராபி பருவத்தில் மக்காசோளம் இருபத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறு ஹெக்டேரிலும் கம்பு முன்னூற்றி நாற்பத்தி ஆறு ஹெக்டேரிலும் துவரை நூற்றி ஐம்பத்தி நான்கு ஹெக்டேரிலும் மற்றும் பருத்தி பனிரெண்டாயிரத்து அறுபத்தி நான்கு ஹெக்டேரிலும் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது விருதுநகர் மாவட்டத்தில் தற்போது மிதமான முதல் கனமழை பெய்து வரும் நிலையில் மக்காசோளம் கம்பு துவரை மற்றும் பருத்தி பயிர்கள் சேதமடைய வாய்ப்புள்ளது பயிர் காப்பீடு கட்டணம் ஏக்கருக்கு மக்காசோளத்திற்கு ரூபாய் இருநூற்றி எண்பத்தி ஒன்பது கம்பு பயிருக்கு ரூபாய் நாற்பத்தி ஐந்து துவரைக்கு ரூபாய் இருநூற்றி ஒன்பது மற்றும் பருத்தி பயிருக்கு ரூபாய் நானூற்றி அறுபத்தி ஒன்பது என நிர்ணயம் செய்யப்பட்டு பயிர் காப்பீடு நடைபெற்று வருகிறது மக்காசோளம் கம்பு துவரை மற்றும் பருத்தி பயிர்களுக்கு பயிர் காப்பீடு பதிவு செய்ய கடைசி நாள் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு விண்ணப்பம் கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் அடங்கல் விதிப்பு அறிவிக்கை வங்கிக் கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல் ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து கட்டணத் தொகையை செலுத்திய பின் அதற்கான ரசீதையும் பொது சேவை மையங்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் வங்கிகளில் பெற்றுக்கொள்ளலாம் எனவே விவசாயிகள் எதிர்பாராமல் ஏற்படும் இயற்கை பேரிடர்களையும் பூச்சி நோய் தாக்குதலால் ஏற்படும் இழப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணிகளையும் கருத்தில் கொண்டு தங்களது பயிர்களுக்கான காப்பீட்டை அருகில் உள்ள பொது சேவை மையங்களிலோ தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களிலோ அல்லது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளிலோ உரிய காப்பீட்டு கட்டணம் செலுத்தி தங்களது மக்காசோளம் கம்பு துவரை மற்றும் பருத்தி பயிர்களை காப்பீடு செய்து பயனடையுமாறு விருதுநகர் வேளாண்மை இணை இயக்குனர் தெரிவித்துள்ளார் அரிமளம் வட்டாரத்தில் தரிசு நிலங்களை விளைநிலங்களாக மாற்றும் திட்டத்திற்கு பின்னேற்பு மானியம் புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் வட்டாரத்தைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு ஒரு வேண்டுகோள் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் தரிசு நிலங்களை விளைநிலங்களாக மாற்றுவதற்கு அரிமளம் வேளாண்மை உதவி இயக்குநர் தெரிவித்துள்ள செய்திக்குறிப்பில் ஐந்து ஆண்டுகளுக்கும் மேல் தரிசாக இருக்கும் நிலங்களில் உள்ள முட்புதர்களை அகற்றுவது நிலத்தை சமன்படுத்துவது உழவு செய்வது சாகுபடி செய்ய தேவையான உளுந்து மற்றும் சிறுதானிய விதைகள் உயிர் உரங்கள் மற்றும் நுண்ணூட்ட உரங்கள் வாங்குவதற்கு தேவையான மொத்த செலவினங்களில் ஐம்பது சதவீதம் மானியமாக ஒரு ஹெக்டேருக்கு ரூபாய் பதிமூன்றாயிரத்து ஐநூறு பின்னேற்பு மானியமாக வழங்கப்படவுள்ளது ஆகையால் விவசாயிகள் தங்களிடம் உள்ள தரிசு நிலங்களை விளைநிலங்களாக மாற்றி பயனடைய தேவையான ஆவணங்களான கணினி சிட்டா அடங்கள் ஆதார் அட்டை நகல் குடும்ப அட்டை நகல் வங்கிக் கணக்கு புத்தகத்தின் நகல் பயனாளியின் இரண்டு புகைப்படங்கள் ஆகிய ஆவணங்களுடன் வேளாண்மை அலுவலர் வி ரங்கசாமி அவர்களை ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து ஆறு ஆறு எட்டு நான்கு பூஜ்ஜியம் எட்டு என்ற எண்ணிலும் துணை வேளாண்மை அலுவலர் தா கயல்விழி அவர்களை ஏழு நான்கு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று ஐந்து மூன்று எட்டு மூன்று எட்டு என்ற எண்ணிலும் கீழ்ப்பனையூர் உதவி வேளாண்மை அலுவலர் சி டயானா ஜெனிஃபர் அவர்களை ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஒன்பது ஒன்று என்ற எண்ணிலும் தேக்காட்டூர் மற்றும் ஏம்பல் உதவி வேளாண்மை அலுவலர் த பிரீபா அவர்களை ஆறு மூன்று ஆறு ஏழு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு பூஜ்ஜியம் மூன்று ஆறு என்ற எண்ணிலும் கும்மங்குடி உதவி வேளாண்மை அலுவலர் மு ஸ்வேதா அவர்களை எட்டு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் எட்டு மூன்று ஏழு நான்கு ஐந்து எட்டு என்ற எண்ணிலும் பு ஆனஸ்ராஜ் அவர்களை ஏழு ஏழு பூஜ்ஜியம் எட்டு மூன்று நான்கு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளுமாறு அரிமளம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் கா பாண்டி அவர்கள் தெரிவித்துள்ளார் கா பாண்டி அவர்களை எட்டு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு இரண்டு ஒன்பது நான்கு ஒன்று மூன்று ஒன்பது என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் வேளாண் சாதனையாளரில் பாரம்பரிய முறையில் நெல் கவுனி சாகுபடி செய்து பயனடைந்த சிவகங்கை மாவட்டம் பாதரக்குடி கிராம வேளாண்மையாளர் கே ஆர் குமார் அவர்கள் தரும் யோசனைகள் கோட்டையர் இருந்து கேஆர் குமார் இயற்கை வழி விவசாயம் இருக்கேன் நான் வந்து ஒரு அஞ்சு ஆறு ஆண்டுகளாக இயற்கை விவசாயம் பண்ணுறேன் இந்த விவசாயத்துக்கு வந்து முன்னாடி கெமிக்கல் விவசாயம் தான் கெமிக்கல் கலந்து விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் குன்றக்குடி கேவிக்கே அவர்களுடைய தொடர்பு இருந்து அவர்களுடைய சில ஆறு ஆலோசனைகளும் சில ட்ரைனிங் எனக்கு பழகினதில்லை இயற்கை விவசாயத்தை பற்றி அவங்க எடுத்துரைத்ததில் எனக்கு விருப்பப்பட்டு நான் இயற்கை விவசாயத்துக்கு மாறுறதுக்கு மண்ணை முதலாக வளப்படுத்தணும் மண்ணை வளப்படுத்துறதுக்கு பசுந்தாள் உரங்கள் ம பசுமாட்டுடைய சாணம் கோமியம் அதுகளை எப்படி பயன்படுத்தி அது நம்ம வந்து இயற்கை அதுக்கு பயன்படுத்துகிற மாதிரி அதை கொண்டு வந்த பிறகு முதன் முதல்ல வந்து ஃபஸ்ட்டு தூயமல்லி போட்டிருந்தேன் அதுக்கு அடுத்த ஆண்டு கருப்பு கவுனியும் வாசனை சீர சம்பா போட்டிருந்தேன் அப்புறம் இந்த ஆண்டு வந்து எனக்கு பின்னால் இருக்க நிலத்துல இருக்க பயிர் வந்து கருப்பு கவுனி இதோடைய ஆயுள் காலம் நூற்றி நாற்பத்தி அஞ்சு நாள் இந்த கருப்பு கவுனி நெல்லுக்கு வந்து நம்ம இருபத்தி ஆறு நாள்லேருந்து இருபத்தி எட்டு நாளைக்குள்ளே நம்ம நடவு செய்யணும் அதுக்கு வந்து நம்ம மண்ணை வளப்படுறதுக்கு நாற்று நடுறதுக்கு இருபது நாளைக்கு முன்னாடியே தனப்பை சக்கப்பொண்டு இந்த பயிர்களை நம்ம பயிரிட்டோம்னா நாற்பதாம் நாள் அது அப்படியே வந்து மடக்கி உழுது அது வந்து நம்ம நல்லா ஏரியா புறம் அப்படியே அதை நம்ம அந்த நீரோடு சேர்த்து அந்த தக்கா பண்ணம்லேருந்து நல்ல வளவளப்பு தன்மையும் மண்ணும் நல்ல ஒரு தன்மையும் கிடச்சிடும் அப்போ வந்து நம்ம நடவு பண்ணுறதுக்கு இருபத்தி ஆறு நாள்லேருந்து இருபத்தி ஏழு நாளில் நம்ம நாற்றை பறித்து நட்டுட்டோம்னா அப்போது அதுக்கப்புறம் வந்து பஞ்ச காவியம் அது நான் ஏன்ட்ட வந்து நாட்டு மாடு நாட்டுக்கோழி மீன் பண்ணை மீன் குட்டை எல்லாம் இருக்கிறதுனால நாட்டு மாட்டிலேருந்து வர்ற சாணம் கோமியம் அதனுடைய நெய் அதனுடைய தயிர் பால் அஞ்சு அஞ்சு பொருள்களை வச்சு பஞ்சகாவியம் தயார் பண்ணுறான் அதை அது, அது மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா பயிர்கள் வந்து நல்லா வளர்ச்சி அடையும் இந்த கருப்பு கவனி வந்து இந்த ஏரியாவில் செட்டி நாட்டில் எந்த விசேஷம் ஆனாலும் கால பலகாரத்துக்கு அது ஒரு ப சைடில் ஒரு பலகாரமாகவும் இருக்கும் அது மருத்துவ குணம் கொண்டது அந்த மருத்துவ குணத்தில் வந்து நிறைய நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே இந்த கருப்பு கவனியில் இருக்கனால மன்னர் காலத்துலேருந்தே இதை வந்து பயன்படுத்துகிறாங்க என்ன இதனுடைய விலை வந்து நூற்றி எழுபது கிலோ எழுபது ரூபா நூற்றி எண்பது ரூபா ஒரு கிலோ அரிசி வைக்கிறதுனால எல்லாரும் ஏழை மக்கள் வாங்கி சாப்பிட முடியலை இப்போ இயற்கை விவசாயம் பண்ணும்போது நம்ம இன்னும் விலை குறைச்சி கொடுத்து மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு பலனாக இருக்குங்கிறக்காக தான் இந்த கருப்பு கவனியை போட்டிருக்கேன் இந்த கருப்பு கவனி போகிறது வந்து உடம்புக்கும் நல்லது நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறது நம்ம மண்ணுக்கும் நல்லது பொல்யூஷனுக்கும் நல்லது இப்போ இந்த இயற்கை விவசாயத்துக்கு மூலப்பொருளே ஒரே ஒரு பசுமாடு தான் ஒரு பசுமாடு இருந்தால் ஏழு ஏக்கர்லேருந்து இருபது ஏக்கர் வரைக்கும் அந்த விவசாயம் பண்ணலாம் எப்படின்னா அதனுடைய சாணத்தை எடுத்து அதனுடைய கோமகத்தை எடுத்து அதனுடைய நெய்யை எடுத்து நம்ம பஞ்சகாவியம் தயார் பண்ணுறோம் அந்த பஞ்சகாவியம் வந்து பயிர் ஊக்கியாகவும் பயிர் பூச்சிக்கு வந்த பயிருக்கு வந்து ஊட்ட சத்தாகவும் அது மாறு நமக்கு வந்து இயற்கையில் செலவில்லாத ஐட்டம் அந்த பஞ்சகாவியம் தயார் பண்ணுறக்கு எந்த விதமான செலவும் விடுபொருள் வெளியே வாங்க போகிறதில்ல இருக்கிறதுனால செய்கிறேன் அதை ஒட்டியே இப்போ நம்ம மீன் அமைய மீன் குட்டை இருக்குது மீன் குட்டையிலேருந்து மீன் கிடைக்கிது நமக்கு அந்த மீனுக்கு உணவாக வந்து கோழி வளர்க்குறேன் நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி கோழியுடைய கழிவை வந்து மீன் ப குட்டையில் விடுறோம் அது வந்து அதுலேருந்து இனப்பெருக்கம் ஆகி நமக்கு லாபம் கிடைக்குது நாட்டுக்கோழி வளர்க்குறதுனால முட்டை கிடைக்கிது நாட்டுக்கோழி முட்டை நம்ம கொடுத்துட்டோம்னா அது பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் போகிறோம் அது கொடுத்துடும் அதை வச்சு அந்த வாசத்தை வச்சு மண்புழு வந்துடும் மண்புழு வந்துருச்சுன்னா மண்புழு உரத்து அதுவே தன்னால் கொடுக்கறனால அது கீழேருந்து பதினஞ்சு அடி கீழேருந்து இந்த வாசத்துக்காக மேலே வரும் மேலே வந்துச்சுனா மேலே வந்து அது நிறைய உரங்கள் கிடைக்கிது அதை வச்சு இந்த மண்புழு உரம் கிடைக்குது மண்புழு உரம் கிடைக்கிறனால பயிர் நல்லா வளருது பயிர் நல்லா வளர்ந்த இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால நமக்கு அதிக மகசூல் கிடைக்கிது சென்ற ஆண்டும் அதுக்கு முன்னால் உள்ள ஆண்டுகளை விட இந்த ஆண்டு வந்து ஏக்கருக்கு முப்பது மூடை வந்து நிச்சயமாக கிடைக்கும் ஒரு ஏக்கருக்கு முப்பது மூடை இதே கெமிக்கல் விவசாயம் பண்ணால் இருபத்தஞ்சி மூடை இருபத்தெட்டு மூட கிடைக்கும் அது வந்து இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு ஆயரருவான்னா கவுனி அரிசி வந்து ஒரு மூடை வந்து இன்றைக்கி மூவாயிரம் ரூபா அறுபது கிலோ போகுது அப்போ இயற்கை விவசாயம் பண்ணுறது செலவு கம்மி வருமானம் கூட மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் கே ஆர் குமார் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு நான்கு ஆறு ஆறு ஐந்து 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 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்